சாக்கு போட்டது கண்டவனே நான் இவனால நினைச்சேன். இவனா வருவன இவன் இவ்வளவு இருந்து பாத்துட்டு போற கேட்டிருக்கேன் உங்க வீட்டுல மகா இவனால பிடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு விடுப்பான். கேட்டியா ஓடிட்டேன் எந்த ஏரியால அப்பா பிடிச்சதுனா சாக்கு மூட்டையோட இருக்கான். ஹித்திகார மாதிரி இருக்கான். எந்த ஏரியா டா? என்னது குச்சி நகியா? எந்த ஏரியாலு கேட்டா குச்சி நகின்னு சொல்றான். பேர் என்னடா? ஏய் பேர் என்னடா? பேர் என்னடா? எந்த ஏரியா? மூன்று நாளும் நாங்களும் பார்த்துட்டு சார். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பாத்திரமா காணாத ஒவ்வொரு வீட்டுல போய் பாத்திரம் திட்டுறது இல்ல உன் வேலை. எந்த ஊருக்காரன் லதி? ஏய் போட்டதா எந்த ஊர்னு? ராஜஸ்தான்ல இருந்து வந்து இங்க பாத்திரம் திட்டுறீங்களா?
எத்தனை பேர் இங்க வந்துருக்கீங்க? 20 பேரா? 20 பேர் சேர்ந்து என்னடா பண்றீங்க இங்க? பாத்திரம் திட்டுறீங்களா? குழந்தை திட்டுறாங்களா? ஆமா ஆமா ஆமா. எப்படா திட்டுவ நீ? ஸ்டிக்கரா? புரியலையே. ஸ்டிக்கர் எடுத்து இலக்கிய ஒட்டும் சார். ஒட்டிட்டு போ, நீ ஒட்டிட்டு போ. ஒட்டிட்டு போய் ஒரு நாள் தண்ணி ராத்திரியே ஒட்டிட்டு போ. அதனால இன்னொருத்த வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க வீட பார்த்து பிள்ளையோ இல்ல பாத்திரத்தை எடுத்துட்டு போவாங்க சார். சாக்கு போட்டுட்டு போவான். அவன் வந்து பார்த்துட்டு ஸ்டிக்கர் இருந்தா சாக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வருவாங்க சார். எவ்வளவுதான் ஹிந்திகார பசங்களுக்கு ஒரு வேலையா வந்துச்சு. நல்லா சும்மா விடக்கூடாது. ஊர்லதான் அடிச்சு இல்ல வேணா, இப்ப எதுக்கு வந்து அடிக்கிறா? என்னது குழந்தை எடுத்துட்டாங்க? ஸ்டிக்கர் ஒட்டி குழந்தை என்ன பண்ணலாம் சொல்ற? வாணியக்குடி உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் வடமாநில இளைஞர்களால் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வதந்தி பரவியது. குழந்தைகளை கடத்த முயன்ற வடமாநில இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தாக்கும் வீடியோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் உலவி வருகிறது. சந்தேகிக்கும்படி வெளியூர் நபர்கள் ஊருக்குள் வந்தால் பொதுமக்கள் 9498101905 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கும்படி காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில தினங்களாக பரவி வரும் குழந்தை கடத்தல் வதந்தியால் குமரி மாவட்ட மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்.